என்னன்னா, இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த இயர் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழ் யூடியூபரே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பேசப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2019 நிறைய தமிழர் யூடியூபர் வந்து வெளியே வரணும். ஸோ அவங்கள நல்லா நிறைய சப்ஸ்கிரைப் ஈட்டி வரணும். நம்மளுக்கு கொஞ்சம் வரும், நானும் கொஞ்சம் அப்படியே அவங்க இதில் நானும் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ல ஏறணும்னு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்குது. ஸோ இந்த இயர் இன்னிங்கில் 242 இருக்குது. அடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா 1000 வந்தாலே கூட எனக்கு போதும். ஸோ அந்த லெவலில் தான் நான் இருக்கேன். ரொம்பலாம் ஆசை இல்லை. 1000 சப்ஸ்கிரைப் அது 800 சப்ஸ்கிரைப் வந்தால் கூட எனக்கு அதிசயம். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 242 வந்ததே எனக்கு ஒரு மிக மிக பெரிய ஒரு தேங்க்ஸ் அண்டு சொல்கிற வார்த்தை இல்லைன்னா எனக்கு இது ஒரு 242 நீங்கள் சொல்லலாம், என்னடா 242 வச்சுட்டு இப்படி பேசுகிறேன்னு. ஸோ 242ன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர். ஸோ நான் ஒரு 2 சப்ஸ்கிரைப் வருமானே நான் யோசித்தேன், பட் இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்கேன். நீ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நான் சொன்ன மாதிரி தான் மூவி ரிவ்யூ இனிமேலாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒரு படத்தை வந்து நான் பேசுகிறதுக்கெலாம் எனக்கு வேணாம், ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அது வேணாம் எனக்கு நினைக்கிறேன். பட் அந்த ட்ரெய்லர் ட்ரீஸ் ரிவ்யூலாம் பண்ணலான்னு இருக்கேன். பார்த்து எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அந்த மாதிரி ஃப்ராங்காக எல்லா ட்ரீசருமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க, பட் ட்ரீசருன்றது அவ்வளோ பே இது கிடையாது. ஸோ படன்றது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அது எவ்வளோ தியேட்டரில் ஓடணும், எவ்வளோ தியேட்டரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்தா கஷ்டம். ஸோ மூவி ரிவ்யூ வேணான்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த வண்டூர்ட்டி சேனல். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா அமையும் நான் நினைக்கிறேன்.